ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்றைக்கி பட்டாணி ப்ரொக்கோலி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன். கடுகு பொரிஞ்சோட்டு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன். அடுத்தது இஞ்சி லைட்டாக தட்டிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக செஞ்சிட வேணாம், லைட்டாக தட்டி அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி. அடுத்தது பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. இது ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம், ரொம்ப ஹெல்த்தியானது. அடுத்து பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றா போட்டு வதக்கிடுங்க. இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கட்டும். இது வந்து ஈவினிங் சாட் ஐட்டம் மாதிரி நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் விரும்பி. இதுலேயே கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சு நம்ம தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு, ஏன்னா நம்ம பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த பட்டாணி வேகும் போதே நம்ம உப்பு போட்டு வேக வச்சு தான் எடுத்துருப்போம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூளும் கரம் மசாலாவும் அரை அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தூள்லாம் வந்து வெங்காயத்தோட வதக்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இது கூட இப்போ நம்ம வெள்ளை சுண்டல் வந்து நான் 150 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா ஒரு 6-7-8 விசில் வைக்கிறோம், நல்லா விட்டு எடுத்து வச்சுருக்கேன். சுண்டல் இந்த மாதிரி அமுக்கும் போதே சாஃப்டாக வரணும். இதோட தண்ணியோட இப்போ அந்த தண்ணியை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செய்ய போகிறோம். ப்ரொக்கோலி கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸும் காலிஃப்ளவர் கேரட் இது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயமே வதங்கிட்டுருக்கு. இந்த டைம் நம்ம பட்டாணியை வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வேக வச்சு வதக்கிக்கணும். இந்த தண்ணி தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த தண்ணியை ஊற்றி லைட்டாக வேக வைக்கும் போது இது நல்லா கிரேவி மாதிரி வெந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ இந்த நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த தண்ணியில் வதங்கின பிறகு ப்ரொக்கோலி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே மாதிரியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டானதும். நம்ம இப்போ பட்டாணி வேக வச்ச தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுவோம். இந்த ப்ரொக்கோலி வேகிறதுக்கு நம்ம நார்மல் தண்ணி யூஸ் பண்ண வேணாம், இந்த தண்ணியே போதும். இதை தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வெந்து ஓரளவுக்கு சுண்டி வரும். அந்த பதம் வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தீங்கனாவே சீக்கிரம் வந்துக்கும். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணுறதோட இப்போ சேர்த்தோம்னா அந்த பட்டரோட வாசம் வந்து இதில் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பட்டாணி சேர்க்க போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் இருக்குங்கிறனால இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வேக வச்ச எல்லா பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டாணிக்கு பதில் சுண்டல் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை பட்டாணி ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் எல்லாத்த விட. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சாஃப்டாக இந்த பட்டாணியெல்லாம் கிரேவி மாதிரி வெந்து வர அளவுக்கு வேக வைங்க. தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம், இந்த தண்ணியே போதும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி திருகி வச்சுருக்கேன். இதை வந்து நான் கடைசியாக சேர்க்க போகிறேன். இது உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் தோசைக்கு அப்படின்றவங்க இந்த தேங்காயை ஒரு பட்டை சோம்பு ரெண்டும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நார்மலாக முழுசாக சாப்பிடணும்னு விருப்பம் இருக்காங்க அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை லைட்டாக பட்டாணியை மசிச்சு விட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அந்த பட்டாணியோட அந்த கிரேவி. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் நம்ம நார்மலாக வெறுமனாக சாப்பிட போகிறோங்கிறனால துருவி சேர்க்குறேன். நீங்கள் எதுக்காவது தொட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க அரைச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது. ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வைங்க.
டூ மினிட்ஸ் வெந்த விட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவிலாம் முடிஞ்சிருச்சு. நல்லா ஒரு சூப்பர் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.